வணக்கம், வெல்கம் டு தம் ரீட்டைல் ட்ரேடர் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து கேப்ரியல் ஸ்டாக். கேப்ரியல் வந்து ஷார்ட் டேர்ம்க்கு இப்போ வாங்கலாமா அப்படின்னா கண்டிப்பாக வாங்கலாம். அதுக்கான லெவல்ஸை இப்போ சார்ட்டில் நம்ம பார்ப்போம். இப்போ நீங்கள் கேப்ரியல் எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ வந்து கேப்ரியல் வந்து ஒரு சப்போர்ட்டில் கன்சாலிடேஷனில் இருக்குது. ஒரு வாரமாகவே கன்சாலிடேஷனில் தான் இருக்குது. இது வந்து டேல வந்து கரெக்ஷன் ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கு. இப்போ வந்து அக்குமுலேஷனுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு. இந்த வாரம் பூரா நீங்கள் அக்குமுலேட் பண்ணலாம், கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கலாம். ஒரு நீங்கள் ஏன்னா நம்ம எல்லாருமே தெரியும், நம்ம ப்ரைஸ் வாங்கினோன்னே மேலே அப்படியே போயிட்டே இருக்காது. ஸ்டாக் அப்படிங்கிறது ஏறி இறங்கிட்டு தான் இருக்கும். ஸோ நம்ம வாங்கினதுக்கு அப்புறம் இறங்கிச்சுன்னா இன்னும் கொஞ்சம் வாங்குறது. இப்படி கொஞ்சம் நீங்கள் எவ்வளோ ஸ்டாக் பிளான் பண்ணுங்க, 100 ஸ்டாக் பிளான் பண்ணிங்க, முதல்ல ஒரு 60 ஸ்டாக் வாங்க, அப்புறம் ஒரு நல்ல ஒரு 5% 6% இறங்கும்போது கொஞ்சம் அக்குமுலேட் பண்ணுங்க. ஏன்னா இந்த ஸ்டாக் வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ அதனால ஒரு எவ்ரி 6% டவுனில் நீங்கள் வந்து ஸ்டாக்கை பை பண்ணுங்கள். இது வீக்லியில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஸ்ட்ராங்கான ஸ்டாக்குன்னு சொல்லலாம். மந்த்லியும் ஓரளவுக்கு நல்லா ஸ்ட்ராங்காகவே இருக்குது. ஸோ நம்ம ஷார்ட் டேர்முக்கு ரொம்ப தைரியமாக இந்த ஸ்டாக்கை ஹோல்டு பண்ணலாம். இந்த ஸ்டாக்கை வந்து அதிகபட்சம் ஒரு 140 ரூபா இல்லை 140 ரூபா கிராஸ் பண்ணி போகிறதுக்கு நிறையா சான்ஸ் இருக்குது. பொசிஷனில் மந்த்லி டைம் ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னா 144 ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. ஸோ அந்த ரெசிஸ்டன்ஸ் அதை பிரேக் பண்ணினதுக்கப்புறம் தான் அது வந்து இன்னும் ஹையராக போக முடியும். 144 + 152 இது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்குது. இந்த 152 கிராஸ் பண்ணி மேலே போய் சஸ்டெயின் ஆயிடுச்சுன்னா கேப்ரியல் இன்னுமே ஒரு மிகப்பெரிய ஏற்றத்தை அது கொடுக்கும். 170-180 கூட கொடுக்கும். ரிஸ்க் எடுத்து ஹோல்ட் பண்ணுறவங்க பண்ணுங்கள். ஷார்ட் டேர்மில் புக் பண்ணணும்னு நினைக்கிறேன் 140 ரூபா இல்லை 135 ரூபா வரைக்கும் ஒரு நல்ல ப்ராஃபிட்டாக நீங்கள் புக் பண்ணலாம். ஸோ 140 கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். ஓகேங்களா? அந்த இடத்துல நீங்கள் வந்து எதிர்பார்க்கலாம்னா அதை எப்படி நான் எதிர்பார்க்கறது, நான் வந்து ஒரு வேளை எனக்கு அதுக்கு முன்னாடி சரிஞ்சிருமா அப்படின்னு எப்படி நான் தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா அதுக்கு தான் நீங்கள் RSI யூஸ் பண்ணுங்கள். ஸோ ரிலேட்டிவ் ஸ்ட்ரென்த் இண்டெக்ஸை யூஸ் பண்ணுங்கள். டே டைம் ஃப்ரேமில் இப்போ நீங்கள் வந்து என்ட்ரா ஆகுறீங்க. இப்போ டே டைம் ஃப்ரேமில் RSI எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 60 கீழே தான் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ டே டைம் ஃப்ரேமில் ஷார்ட் டேர்ம் பண்ணுறவங்க உங்களுக்கு 140 வரைக்கும் வெயிட் பண்ணுறதா இல்லையான்னு கன்ஃபியூஷனாக இருக்குன்னா டே டைம் ஃப்ரேமில் RSI 70 தொட்டாலோ இல்லை 70 கிராஸ் பண்ணிட்டாலோ புக் பண்ணுங்கள். உங்களோட ப்ராஃபிட்ஸ் அது 135 இருந்தாலும் சரி 133 இருந்தாலும் சரி வாட் எவர் ப்ராஃபிட் நீங்கள் புக் பண்ணிக்கோங்க. இது வந்து ஒரு நல்ல ஐடியா. வீக்லியில் ஹோல்டு பண்ணுறவங்களுக்கு அதே கண்டிஷன் தான். நான் வீக்லியில் வந்து RSI பார்த்து ஹோல்டு பண்ணுறேன் அப்படின்னாலும் இப்போ RSI வந்து 60 கீழே தான் இருக்குது. வீக்லியில் ஹோல்டு பண்ணுறவங்க வீக்லியோட RSI 70 வர வரைக்கும் பேஷன்ஸ் இருந்தால் ஹோல்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த ரெண்டு இதுவுமே தைரியமாக நம்ம வந்து பண்ண முடியும். ஸோ டேலையும் வீக்லியும் RSI ஹோல்ட் பண்ணுறவங்க தைரியமாக பண்ணலாம். ஏன்னா வீக்லிக்கு பேஷன்ஸ் அதிகமான 3-4 வாரங்கள் நீங்கள் வந்து வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். டேனா ஷார்ட்டாக பண்ணிடுவாங்க, 10-15 புக் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ கேப்ரியல் வந்து இப்போ என்ட்ரி இருக்குது, அக்குமுலேஷனோடு இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம். ஆனால் என்ட்ரி ஆகும்போது குறிப்பிட்ட ஒரு விஷயம், 120-121 இந்த ரேஞ்சில் என்ட்ரி ஆகுங்க. ஓகேங்களா? 125 மேலே கொஞ்சம் ரிஸ்க்கு. ஏன்னா அந்த பக்கம் உங்களுக்கு ப்ராஃபிட்டுக்கான பாயிண்ட்ஸ் குறைஞ்சிக்கிட்டே வருது. 121-122 என்ட்ரி ஆகுங்க. கீழே இறங்கும்போது அக்குமுலேட் பண்ணுங்கள். 135-140 நான் சொல்லியிருக்கேன். அதுவும் வந்து உங்களுக்கு அதை டிசைட் பண்ணுறதுக்கு 135-140 டார்கெட்டை டிசைட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு RSI டே அண்ட் வீக்கை பயன்படுத்துங்க. ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறோம். நன்றி, வணக்கம்.